கரிசல் நிலம் திருத்தி கழனிகளாய் உருமாற்றி கல்வியுடன் தொழில் வளர்த்து கலை வளர்த்த கம்மவார் புகழ்நிலைக்க அம்மா ரேணுகா தேவி என்றென்றும் எம்மோடு எப்போதும் நீங்காதிரு. அந்தரிக்கு நமஸ்காரம். இன்னைக்கு அம்மசங்கமம் சம்பத்குமார் மாட்டாடேன்னு அந்த பாகுண்டாரா. இப்போ நம்ம விடல் கொடு பத்தி மாட்டாடாலும் சேரலாம். ஏமிட்ட சென்னையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பெத்த பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர் அதன் கூத்துரு வயசு 16 ஒரு ஃபேமஸான ஸ்கூலில் சேர்க்கணும்னு மஞ்சி பிட்டா கிளாஸ் 1st தீசே பிட்டா ஸ்போர்ட்ஸில் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில் பாகா அந்த தகர ஒரு மஞ்சி பேர் தீசின ஒரு மஞ்சி பிட்டா ஏன் நடிச்சின ஏம தளவில் ஒரு சமயம்ல தன் உயிர்னு மாறிச்சுக்கினேன். இது ஒரு நின்ற வருத்தானிக்குரிய விஷயம். ஏன் பிட்டைனாலும் மன பிட்டை மாதிரிதா ஆ பிட்டு ஏழு முடிவுக்கு வச்சாட்டேன். மனக்கு கொஞ்சம் பதட்டங்க தான் உண்டாது. அப்பா அம்மக்கு தீனி விட ஒரு தண்டனை லேது. மன கண்ண பிட்டு ஆ கோலால பண்டேதான் பண்ணிக்கொண்டேதான் சூஸ்தி விட்ட எட்ட அப்பானும் மல்லான ஒரு கண்டிஷனுக்கு வச்சேதுனே மல்ல பாத்த நிலமுக்கு வச்சேன் வாழ்க்கையில் லேது. இங்க அந்ததா வாழ்க்கை நடைபெறங்க தான் ஒன்று. வேற ஏதாவது இப்போ பிட்டு விட்டு தானி பிட்டு எதனா கொதி நிம்மதி திருப்தி ஏதாவது வச்சுனோ ஏமோ ஒகையே பிட்டு விட்டு எதனா டைப்போத்தே காலம் போற அவன் நடைபெறங்க தான் உண்டாலான்ட்டே அளவுக்கு கொடுமையான சூழ்நிலை. இப்படி அதிகபட்சம் நடிச்சுக்கிண்டாது ஒரு மிக பிரபலமான மனுஷன் தான் நினச்சி பயிட்டு தெளிச்சுப்பாய. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இப்போ நடிச்சு போய் இந்த 2 நாள் 3 நாள் டிவியில் டிபேட்ல அது இதுல ஒரு பெத்த வெளிச்சானிக்கு வச்சேசே. இது லேகுண்டா என்னோ கிராமாலெல்லாம் என்னோ நகராலெல்லாம் நடுத்தர கிராமாலெல்லாம் என்னோ மாட்ட சம்பவம் நடிச்சு பயிட்டுனே அளவு கொண்டா நீ கம்மட்டு விடிச்சேசாரு. இது ஏழாட்டப்பு சின்ன ஒரு விஷயம் யோசனை செய்ய விடாத. இன்ட்லோ உண்டேனப்பு மீ கோசனமே உண்டே அப்பா அம்மா மீர் பெத்ததின் தெரிசே மீ பெத்தப்பா சித்தப்பா மாமாயி அத்தம்மா அண்ணா தமிழ் அக்கா செல்லு வீடுலன்னு மிம்மல்னு பெத்து மீக்கு மனசு போனக்கிட்ட ஒருவேளை சங்கடப்படினாலும் ஒரு நாள் எதனா மாட்டாடிக்கினாலும் இங்கோ வேலை மீக்கு எதனா ஒட்டிட்டு மீர் வாழ பதறி போத்துரு. வாழ் மீ அக்கடல மீ இப்ப நலன்ல வாழ்ந்துட்டு அக்கறத்தோடு தான் உண்டாரு. அனகா இல்லுடிச்சு பயிட்டு பொய்யாம கடைப்பிடிச்சு பயிட்டு பொய்யானப்படு சூழ்நிலை மனக்கு பொருத்தங்க லேது சூழ்நிலை சுமூகங்க லேது. அதிகபட்சம் உயிர்னு எத்தே இளவுக்கு கொடுமையான சூழ்நிலை தான் பயிட்டு உண்டாதின்னு கொடுத்திருந்தா ஆ மியூசிக் டைரக்டர் கூத்துரு சவரிந்தானே நம்ம தகர்னு செப்பிதி இல்லுடிச்சு பயிட்டு போத்தி விட்டு கொடுமை கொடுமையான நிலைமை தான் மனசு மீர் சந்திச்சேசி இன்றைக்கு ராவாசி உண்டாது. அப்படி மீக்கு தெளிசோ தெளவு கொண்டனோ எதென்ன ஒரு சந்தர்ப்பம்ல எதென்ன சிக்கல்ல மீர் மாட்டிக்கிட்டு அப்பா அம்மக்கு மீறி தகவல் செப்பாளா இட்டோ நடிச்சு போய ஏன் செய்யலை அட்டன்ட்டு மீ பிரச்சனை ஏமிட்டு அனேது மீக்கு தெரிசு தானி விட தானி தீர்ச்சே அனுபவம் மாக்கு ஜாஸ்தி உண்டு. அது எதை நடிச்சுனாலும் சரி அப்பா அம்மா தகர ஏன் ஒரு தகவல் நாட்டு சாயந்தரம் மீர் வச்சு உடனே அப்பா அம்மா தகர தகவல் மீர் பகிர்ந்துக்கிட்டு அது வெட்டி மன யோசனை செய்யச்சு அடுத்தடுத்த பிரச்சனை நோட்டி மன தவிர்த்து பயிட்டு வச்சேதானே அது ஒரு காரணம் உண்டு. மன ஃப்ரெண்டு தகர செப்பு உண்டாம அட்டன் செப்பி ஆ பிரச்சனை மீரே ஹேண்டில் செய்யிட்டு ஆ பிரச்சனைக்கு கொடூரங்க மாதிரி போகும். தெளிச்சு நாளத்துக்கு மாட்டாடு மீ லெவல தானி முடிச்சுக்கோவச்சுன்னு மீர் தெளிச்சுட்டு ஆ பிரச்சனுடைய விசுரோபம் நின்ற குரூரம் கொண்டு மனல் வச்சு தாங்க முடுத்தது. அது நின்ற நாசூக்குகா பயிட்டு தலை கொண்ட எட்ட சமாளிச்சுக்கோவச்சு அட்டன் ஒரு திறமை மாக்கு உண்டாது. ஏன் அனுபவம் மிம்மல் விட பெத்தாண்டு. அடுத்தது கொத்த ஏன் முயற்சி ஒத்தோ இது கொத்த உண்டாது இது பாகுண்டாது நாக்கு நின்றா பெட்டு உண்டாதுன்றா அப்நார்மலே ஒரு இயல்புக்கு மீறின ஒரு பழக்கம் மனக்கு ஒத்தோ எதைனாலும் சரி ஒரு பாத்த தீ செய்தாலும் சரி ஒரு பட்ட தீ செய்தாலும் சரி ஒரு வாட்சத்தேது எது ஒகிட்டின்னு நார்மலுக்கு உலகம் ஏன் நடிச்சுக்கிண்டாயினோ ஆ இயல்புலே மனம் போய்க்குண்டாச்சு. இயல்புன்னு மீறி அளவுக்கு பைக்கு ஆசைச்ச மாதிரி உண்டே உணவுனாலும் சரி அது மனக்கு ஒத்தோ அது யாருன்னா அது மன உடல் நலன்னு பாதிச்சேசு. ஆனக்கு வேற வேற விஷயம் மன மன நலன்னு பாதிச்சே தானி வல்ல கொத்த கொத்தக்கு வச்சுற மீக்கு பெட்டினமோ எதாட்டையும் பிடிச்சி விஞ்ஞான உலகம் உண்டான பேர்ல ஏமாவும் வச்சுக்கிண்டாது. முந்தரண்டி தேடி போய் தான் எதனா தவறு செய்யாதா. இப்படி தவறையின சமாச்சாரம் ஏமேனட்டு மனால் தொலாவிக்கின்னு வச்சேன் செல்போன்றனே பேர்ல ஏமோ கொத்த முயற்சி ஒத்தோ அது மிக தெரிசு இது மச்சது இது ஒப்பன் தீட்டு தெரிசு ஒப்பன் தீட்டு உண்மையாரு பக்கமே மீறு போகக்கூடாது. மே மீனே மீக்கு செப்பே ஒரு அறிவுரை கத்துக்கோதண்டா ஒரு ஆலோசனை கத்துக்கோண்டா. ஆ கொத்த முயற்சியில் அண்டி சூசிந்தி கரண்ட்டு மாதிரி அண்டிந்தி எனக்கு அந்ததா மனம் தாண்டி நோடிச்சு மீண்டி ராணே முடிஞ்சது. ஆ ராண முடிஞ்சன சூழலதா இட்ட ஒரு துர்பாகியமான நிலைமணி மனம் அட்ட ஒரு சமூகம் வச்சுக்கினே உண்டாது. அடுத்தது அப்பா அம்மா நொடிச்சு மீக்கு வேற ஏன் பாதுகாப்புன்னு பெத்ததி உண்டது. அப்பா அம்மா தகர மீர் செப்பி அண்ணா தமிழ் தகர செப்பி தேதா தானிக்கு ஆ பிரச்சனை கைனா முழுசையான தீர்வு தோற்கும் மறக்கு. மிம்மல் மீ பைகி மிம்மல்னு கூட அக்கறை உண்டே வாழ் அப்பா அம்மனுக்காது வேற ஒருன்னு விட்டுவிட்டு போயிருந்தேன் சேரா. ஒகே வார்த்தை சிம்பிள் செப்பேசான
అబ్బా అమ్మ దగ్గర ఏ రహస్యమో వద్దాం, ఏది నడిచినా సరే మంచిది నడిచినా అబ్బా ప్రొఫెసర్ ఏమారు చెప్పినారు, ప్రిన్సిపల్ ఏమారు చెప్పినారు, క్లాస్ టీచర్ నన్ను పారాటినారు, ఏడేది నడిసా ఇట్టేది నడిసా నాకు నిండా సంతోషం ఏంటంటే మీ సంతోషాన్ని వెళ్ళిపెడుతుకుంటా. మీ సంకటం ఏదన్నా ఉండాయినా మీరు ఏమి మాట్లాడుకుంటూ వచ్చిన ఉంటే పుస్తకాన్ని పెట్టేసి గమ్మట అమ్మాయి పోయి కూకుడికిని ఏమో యోసన చేసుకుని ఉంటే అది ఒక కుటుంబం, అది ఇంటికాడ మంచి సూళ్ళ కాదు. ఏదైనా పెట్టి వచ్చి అమ్మాయి ఒళ్ళు టయర్డ్ ఏదో ఉండు, ఆ సమయంలో కూడా మీరు టయర్డ్ ఉండేది అనే రిజల్ట్ అని చెప్పేసి మీరు కలగలంటూ ఉండాలి. ఎప్పుడునే మీరు నవ్వికినే ఉండాలంటే మేము ఎదురు చూసాము. ఏదో ఒక రహస్యాన్ని మనసు పెట్టి పులిమికినే ఉండికిని సరిగ్గా కూడదు అనుకుంటా ఏదన్నా ఉంటుంటే అది మాకు కొద్ది భయంగా ఉండేది. నేను అప్పుడైనా నాన్నే ఇంకో పదివేలు చెప్పుకుంటే మా తాత పాటికి మా అబ్బా అమ్మ ఇయ్యన ఒక భయం, మేము మా అబ్బా అమ్మ ఇయ్యన ఒక పదటాన్ని ఈ తలమురులు ఉండే బిడ్డలు ధారాళంగా ఇచ్చుకుంటారు. అది తాంగ ముడుచిన వేదన ఉంటుంది. అది ఇప్పుడు మీకు అర్థం కాదు. ఏదన్నా ఒకటి నడిస్తే మీ అబ్బా అమ్మ దగ్గర చెప్పండి అని నేను చెప్పాను. మీరేం తెలిసారంటే అబ్బా అమ్మ సర్దు పెడుతురు, ఏదన్నా ఊరికే ఓవర్ బిల్డప్ కోపం పడుతురు అంటే చెప్పి మీరు తెలిసారు. కోపం పడుతురు వాస్తవం అంతా, కోపడకుండా ఏం చేసేది? మిమ్మల్ని తెలిసి ఉండేటప్పుడు మీ తరపులో ఏదైనా చిన్న మిస్టేక్ నడిచేస్తే కోపం వచ్చు. అబ్బా అమ్మ కోపం ఏవాళ్ళకంటే తెలిసారు, ఫ్యూ సెకండ్స్, రెండు మూడు నుడిదా. దాని కనుక ఆ ప్రచనయుడి అళుతం ఏమిటి తెలుసుకుని దాంట్లో నుండి మిమ్మల్ని కాపాడి కొనుకొచ్చేదానికే మేము ముయర్చి చేస్తున్నాం కాదని, ఇటో తవరు చేసేసే ఇటో తప్పుని అడిసేసే అంటే మేము దాన్ని పెద్దది ఎత్తుకొని ఎత్తుకోము. దేవుడి పుణ్యాల్లో మన బిడ్డలు ఏ తవరు చేసిల్లేదు అంటే ఒక వాళ్ళకే తిట్టాలలో మనం ఉంటాము. మన కుటుంబం అయిపోయి ఏ పెద్ద తవరు నడిసిల్ల, కుట్రంగా నడిసిల్ల, చిన్న చిన్న కురైదా, ఆ కురైదా మిమ్మల్ని మా దగ్గర నుండి కొద్దిగా పిరిచిపెట్టి మీరు ప్రైవసీ మెయింటైన్ చేశారు. అబ్బామ్మ కూడా మనసుడిచి మాట్లాడిల్ల, అబ్బామ్మ తండ్రితే ఓ పెట్టేస్తే దాన్ని సంతోషం ఒప్పుకోండానే, ఓ కోపం వచ్చి మాట్లాడితే దాన్ని మన అబ్బదానంటే సమాలించకుండా ఆ చిన్న ఓ కోపానికి ఎరుసుకుని మీరు ఏదైనా మరచి పెట్టినారంటే ఆ కుటుంబాలు అమైది ఉంటుంది. మీరు మన కుటుంబాల్లో మీరని దేవతల మాదిరిగా, మీరని వైరకల్ మార్గ భద్రంగా ఉండాల్సిన బిడలు, రోజాపు మార్గ పవిత్రమైన బిడలు, తులసి చెట్టు మార్గ పునీతమైన బిడలు. మీరన్ని బాగుండాలనే దానికోసరంతా మా కాలం అని ముడించా, మేమని అనుభవించి ముడిచేసి మాకు ఆ మంచిది ఒప్పటికి ఏమీ లేదు. అయితే మీ ఒక ఎదురుగాలనికోసరంతా మేము పాటుపడేమో కష్టపడేమంటే అనేది పెద్దది కాదు, మనసారి రిస్క్ ఎత్తుకునేమో. మీకు ఏ వేళ ఎదురు నడుచుకుంటే భయంతోనే మనం ఉండాల్సి ఉంటుంది. దాని నుంచి బిడల దగ్గర చెప్పి ఒకే ఆలోచన ఏమిటే ఎది నడిచినారు సరే అబ్బా అమ్మ దగ్గర చెప్పండా. అబ్బా అమ్మను నంబర్గా ఫ్రెండ్స్కి చూడండా, ఎలా ఇంకా వచ్చే దేవుళ్ళు కూడా చూడండి, తప్పులేదు. మా అబ్బదా నాకు, మా అమ్మదా నాకు అంటేనే అబ్బా అమ్మను దేవుడి నిలమ కొనికి పోవడం అంట, ఫ్రెండ్ లెవెల్ కొనికి వచ్చాయంట. మీ ఫ్రెండ్ ఎవడంటే మా అప్ప, ఎంక అప్ప ఎంక వీటిలో ఇరుకారు, ఎంక అప్పదా ఎంక ఫ్రెండ్ అని చెప్పండా. ఉనికి బెస్ట్ ఫ్రెండ్ ఎవరంటే అడిగితే ఎనక ఎంక అప్పదా బెస్ట్ ఫ్రెండ్, ఎనక అడితే ఎంక అమ్మ ఫ్రెండ్ అని చెప్పండా. ఆ మారు ఒక అప్రోచ్ పాయింట్ పెట్టుకుంటుంటే మా మారు నెమ్మది ఉండే వాళ్ళు ఉలగాలనే ఓరు లేదు. మేము తలిసేది మిమ్మల్ని మూలంగా సాధించుకోవచ్చు అంటే తలిసాము. ఏమి మీకు వచ్చే వేలకి వైపు, మీకు వచ్చే పెళ్లి కొడుకు, మీకు వచ్చే కుటుంబం, మీ బిడ్డలుగా మాకు మనవాళ్ళు మనవరాళ్ళు ఉండి మా అమ్మల్ని కడిసి వరకు కొనిగిపోయేది వాళ్ళకిదా ఉండాలా? మేము మీకు బిడ్డలు ఉండొచ్చింటే తెలిసాము. దాని నుంచి అబ్బా అమ్మ తిట్టుతురో తన్నుతురు అంటే అనే భయం వద్దో, తిట్టుతురు తన్నుతురు వాస్తవంతా శిల నుడి నేరాల కోపం మారిపోవు. దానిని మనసులు పెట్టుకోకుండా ఎది నడిచినారు దైవ చేసి అబ్బా అమ్మ దగ్గర వచ్చి ఓపెన్ చెప్పేయంట. అప్పుడుగా అబ్బా అమ్మ ఒక తీరు వయ్య ముడుజు అటనే కురిపితోడుగా ఇంకో పదివేలు మిమ్మల్ని మళ్ళనే సంధించాను. అది వరకు నమస్కారం, సంతోషం.